தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து தலை துதறு உடலாகி உலகில் வந்தே அந்த நீர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில் நான் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கே குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மை ஆன போதும் உறவுகளில் போதும் துய்த்த பேரின்பம் எவ்வாறுரைப்பேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று மகான் அருளிய ஞான களஞ்சியம் இரண்டாம் பாகத்தில் வீடு வேறு என்ற தலைப்பில் 1849 கவி இன்பம் 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 என்ற முறையில் 4 முறை இன்பத்தை நம் மகரிஷி நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. அந்த வகையில அந்த பாடலை ஒரு தடவை நம்ம சொல்லி பார்த்துருவோம். பிறவியின் நோக்கத்தை அறிந்த போது பின் அந்த எல்லையினை அடைவதற்கு இன்பம். இன்பத்தை நம்ம சேர்த்து சேர்த்து படிச்சு பார்ப்போங்க. அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மை ஆன போதும் இன்பம். உறவுகளில் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலை உணர்ந்த போதும் இன்பம். துறவு நிலை முடிவாக பெற்ற போதும் துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன். துறவு நிலை முடிவாக பெற்ற போதும் துய்த்த பேரின்பம் இன்பம் இதனை எவ்வாறு உரைப்பேன் அப்படின்னு மகரிஷி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேரின்பத்தை அந்த பிறவியின் நோக்கமான முழுமை பேரை எப்படி வந்து விளக்கி உணர்ந்துட்ட பிறகு எப்படி அந்த இன்பம் இருந்ததுன்னு சொல்றாங்க பாருங்க. அன்பும் கருணையும் உடைய இறைநிலையானது 1 முதல் 6 அறிவு வரை வந்த மனிதன் மனதின் மூலம் தனது தன்மாற்ற சரித்திரத்தை உள்ளுணர்வாக காட்டிய அந்த பேரறிவிற்கு நன்றி கூறி கூறும் இடத்து அத்தகு உள்ளுணர்வை அடைந்த தன்மையே இறைநிலைக்கு அர்ப்பணம் செய்து மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலக வாழ்வில் உயிரினங்களின் உற்பத்திக்கு ஏற்ற வகையில் பெண்ணினத்தை வடிவமைத்து எல்லா உயிர் வகைக்கும் அன்பு காட்டி கருணையை வழங்கி காக்கும் அந்த பேராதார் பெருவெளிக்கு நன்றி கூறி மனநிறைவு பெறுவோம். உயிர் வகைகளுக்கு உணவாகவும் மற்றும் வாழ்க்கை வசதிகளாகவும் சிக்கல்கள் இல்லாமலும் வரையறையின்றியும் தங்களது வளர்ச்சியை அர்ப்பணிப்பு
உலக அர்ப்பணித்து உலகை காத்து வருகின்றன தாவர இனங்கள். அத்தக தாவர வர்க்கங்கள் அன்புடும் கருணையோடும் உருவாக்கி அனைத்து உயிர்களுக்கும் அளித்துள்ள பேரன்புக்காகவும் கருணைக்காகவும் இறைநிலைக்கு நன்றி கூறி அப்பெரு மகிழ்ச்சியை பேரின்ப வெள்ளத்தில் திளைப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த இறைநிலையின் அன்பு ஊற்று பெருக்க நன்னாளாகவே கருதி கொண்டாடுவோம் அப்படின்னு வந்து பிறவியின் நோக்கத்தை வந்து முழுமை அடைதல்ங்கிற வகையில அது அப்படி ஒரு பேரின்ப நிகழ்வா இருக்குது, அதை நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக்கணும்ங்கிற வகையில அந்த முதல் இரண்டு வரியில சொல்லியிருக்காங்க. அடுத்த இரண்டு வரி பார்ப்போங்க. அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மை ஆன போதும். அறநெறிங்கிறது என்னங்க? ஒழுக்கம் கடமை ஈகை. ஒழுக்கம் கடமை ஈகைங்கிறப்ப ஒழுக்கத்துக்கு நம்ம மகிழ்ச்சி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஒவ்வொரு செயல் செய்யறப்பும் ஒரு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. ஒரு மனிதன் செயல் வந்து அவனையும் பாதிக்கலாம் பிறரையும் பாதிக்கலாம். துன்பம் தனக்கும் பிறருக்கும் தோன்றாமல் ஒவ்வொருவரும் தத்தம் செயல்களை வகுத்து கொள்ள வேண்டும். அத்துன்பத்தை உடலுக்கும் இருக்கக்கூடாது, அறிவுக்கும் வரக்கூடாது, உடனேயும் தோன்றக்கூடாது, எதிர்காலத்திலையும் தோன்றக்கூடாது அப்படிங்கிற வகையில ஒரு டெபினிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னங்க? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் என்னங்க? புண்ணியமான செயல்கள். புண்ணியமான இந்த செயல்களை வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க? இப்படி மதிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்யற செயலைத்தான், அப்படி வாழ்க்கையை வாழ்றதத்தான் ஒழுக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குரல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கடமைங்கிற வகையில நம்ம எப்படி எல்லாம் வந்து நம்ம கடமை ஆற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சமுதாயத்தில் உள்ள பலரின் உழைப்பால் தான் நாம் வாழ்வதால சமுதாயத்திற்கு நமது உழைப்பை வந்து தருவதே நமது கடமை. இதைத்தான் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்காங்க. உழைக்க மனமில்லாதவன் உன்னல் ஆகாதுங்கிற வரி மூலமா பைபிள்ல இந்த கடமையை பத்தி உணர்த்தி இருக்கிறாங்க. கடமையறத்தில் முதன்மையானதாக அமைவதே நிஷ்காமிய கர்மம் என்ற பேரறமாகும். தனக்கு பிரதிபலம் எதிர்பாராது கடமை உணர்ந்து ஆற்றும் செயல் இது. தன்னை உருவாக்கி வளர்த்து வாழ வைக்கும் இந்த சமுதாயத்திற்கு தான் ஆற்ற வேண்டிய கடமையை பொதுநலத்தோடு ஆற்ற வேண்டியது மிகவும் அவசியம். அகண்ட அறிவின் நிலையில் சீவ வர்க்க தேவைகளை உணர்ந்து இன்ப துன்ப இயல்பறிந்து நற்பயன் கருதி செயலாற்றும் பேரறிவின் திறமை மிக்க செயல் தான் என்னங்க? நிஷ்காமிய கர்மம் அப்படிங்கிறது என்ற கடமை உணர்வு. எப்போதும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய செயல்களை தான் செய்யணும். அந்த நன்மை தரக்கூடிய செயல்கள் வந்து மத்தவங்களுக்கு நம்மளுடைய கடமையை திருப்தியா செஞ்ச அளவுல நன்மை தரக்கூடிய செயல்களா நம்ம மாத்தி அமைச்சு செய்யணும். ஈகைங்கிற அளவுல நம்ம பார்ப்போங்க. மனித குலத்திற்கு உள்ள சிறப்புகள்ல ஒண்ணு என்னங்க? ஒரு கஷ்டப்படுறத பார்த்து அதுக்கு இறக்கப்படுறதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அந்த சிறப்புல நாம என்ன, அந்த சிறப்பு படிச்ச நாம என்ன பண்ணணுங்க? ஒவ்வொரு யார் யாருக்கெல்லாம் முடியுதோ, வாழ முடியாதவங்க, வாழ தெரியாதவங்க, அந்த சிறு குழந்தைகள், பெரியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஈகை மனப்பான்மையோடு அவங்களுக்கு உதவி புரியணும். தங்க உழைப்புல ஒரு பகுதியை வந்து ஒதுக்கி ஈகை மனப்பான்மையோடு அவங்களுக்கு உதவி புரியணும். ஈகையால ஈபவரின் மனமும் லேசாகணும், ஏற்பவரின் வாழ்வும் வளமாகணும். இதுதாங்க ஈகையோட சிறப்பே. இது வந்து ரெண்டு தரப்பினருக்கும் நல்லது பயக்கத்தக்கதா இருக்கும். ஈத்துவைக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்லி இத்திருக்குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வகையில அறநெறியில விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மை ஆன போதும் இன்பம். இந்த வகையில இன்பம் இன்பம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. உறவுகளில் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலை உணர்ந்த போது இன்பம்.
உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதான் துறவு. இந்த உறவுகள்ல நாம எப்படி எல்லாம் வந்து குடும்ப உறுப்பினர்களும் சமுதாய உறுப்பினர்களிடையும் எப்படி வந்து நாம உறவுகளிடையே பற்றற்ற நிலையோட இருக்கணும், எப்பவுமே வந்து தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாத நிலையில நம்ம வாழணும்னு சொல்றாங்க. எந்த ஒரு உறவுகளிடத்தும் எதிர்பார்ப்பு வந்து இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு எப்பவுமே ஏமாற்றத்தான் ஏற்படுத்தும். இந்த ஏமாற்றம் வந்து அந்த பேரின்ப ஊற்ற வந்து தடுத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த எதிர்பார்ப்போ பிற உறவுகளோட மற்ற உறவுகளோட வந்து அவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்துல தலையிடுறதோ சிக்கலை ஏற்படுத்தி தர்றதோ அவங்க கடமைகள் வந்து அவங்களோட கடமைகளை வந்து சரிவர நம்ம செய்யறதுங்கிறதெல்லாம் ஒரு சரியான வேலை. அதை விட்டுட்டு அவங்க வேலைகள்ல தலையிட்டு அவங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தி தர்றதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த அளவுல நம்ம உறவுகள்ல வந்து பற்றற்ற நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு நம் மீது பிறருக்கு வந்து மதிப்பு நம்மளோட உள்ளத்துல வந்து அவங்க மதிப்பு கொடுக்குறப்ப நம்ம உள்ளத்துல எப்படிங்க அமைதி வருது. நம்மளை அவங்க வந்து வாழ்த்துவாங்க, நம்ம நல்ல விதமா நம்ம அவங்களுக்கு கடமை செஞ்சிருக்கிறோம், அவங்கள வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னாவே அவங்க நம்மளை வந்து நல்ல முறையில வாழ்த்துவாங்க, நல்ல விதமா நம்மளையே பேசுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த வார்த்தைகள் எல்லாமே என்ன ஆகுங்க நமக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கும். இந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் இது மூணையும் வந்து சரியா நம்ம அந்த இடத்துல வந்து உறவுகள் இடத்துல பயன்படுத்தணும். அதே சமயத்துல ஒட்டியும் ஒட்டாத நிலை பற்றற்ற நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவுகளில் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலை உணர்ந்த போது இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. துறவு நிலை முடிவாக பெற்ற போது குறித்த பேரின்பம் அப்படின்னு சொல்றதுல மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க. பாருங்க, உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனதுள்ளம் தூய்மை பெற்ற, இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை அப்படின்னு சொல்லி அந்த பேரின்பத்தை வந்து அவ்வளவு ரசிச்சு அப்படி உணர்ந்து சொல்றாங்க. இப்போ அதுதான் மிகப்பெரிய ஆனந்தம், அந்த ஆனந்தம் தான், அதுவும் ஒரு இன்பம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்பம் தான் பரமானந்தம்னு சொல்லலாங்க. அந்த பரமானந்தம் வந்து எப்படி இருக்குங்க, அது வந்து பேரின்ப ஊற்று. நான் அதுவாகி நான் அது நானாக பெற்ற இறைவன் இறை தெய்வம் என்ற தெய்வத்தின் குரல் நமக்குள்ள கேக்குது. அந்த குரல் கேட்கிறப்ப நமக்கு எப்படி இருக்குங்க, அப்படியே துரியாதீத நிலை, அந்த பேரின்ப நிலைய வந்து எவ்வாறு உரைப்பேன் அப்படின்னு தான் மகரிஷி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இந்த கவி மூலமா. இப்போ நம்ம எல்லாருமே எந்த அளவுல நம்ம உயரணுங்க, அந்த பேரின்ப நிலைய உயரணும் அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதியார் வந்து தன்னோட பரசிவ வெள்ளத்துல ஒரு பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க. பாருங்க, மற்றிதனை கண்டார் மலமற்றார் துன்பமற்றார், பற்று இதனை கொண்டார் பயன் அனைத்தும் கண்டாரே. எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ளாததால் மனிதர்க்கு பற்றாக்குறை ஏற்படுகிறது. மனிதனுக்கு தேவையானது இன்ப இறைப்பற்று, விளைவை கணித்து கொண்டு செயலை செய்யும் திறன் கைவர பெற்றால் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் இருக்காது. அதுதான் இறைப்பற்று. இறை நீதியை உணர்ந்து தெளிவு பெற்றால் ஆன்ம கலங்கங்கள் படிப்படியாக விலகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஜீவகாந்த தூய்மையும் திணிவும் இயல்பாகவே கைவரப்பெறும். அப்படிப்பட்டவர்கள் இன்பத்திற்கு ஏங்க மாட்டார்கள், துன்பத்திற்கு துவள மாட்டார்கள். நம்மை ஒரு கருவியாக கருதும் பக்குவம் அறிவிற்கு கிட்டிவிட்டால் உலக பற்றுகளிலிருந்து விடுபடலாம், பிறவியின் நோக்கமாகிய வீறுபேறு பெறலாம். இந்நிலையை நிலைபேற்று நிலை என்று முக்தி என்றும் மோட்சம் என்றும் முழுமை என்றும் முழுமை பேறு என்றும் கூறியுள்ளார்கள். முயல்பவர் பிறவி பயனை அடையலாம் அப்படின்னு சொல்லி மகாகவி வந்து தன்னோட பாடல் வரிகள்ல சொல்லி இருக்கிறாங்க. இப்படி ஒரு தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரையிலுங்க, ஒரு ஒரு வரியில ஒரு வார்த்தைய மூன்று முறைதான் பயன்படுத்துவாங்களாம். இந்த இடத்துல நம்ம மகரிஷி வந்து நான்கு இடத்துல இன்பம் 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 சொல்லி நான்கு இடத்துல சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதுதான் பிறவியின் நோக்கம், அறநெறி வாழ்வு, உறவிலே உண்மை நிலை துறவா இருக்கணும், துறவு நிலையில நான் எந்த அளவுக்கு பேரின்ப பேரானந்த நிலைய அடைய முடியும் அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் பயிற்சியின் மூலம் பெறும்போது நம்முடைய வாழ்விலும்
மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைந்து நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப அழகான ஒரு விளக்கம் அம்மா, அருமையா இருந்தது. எப்பெல்லாம் சுவாமிஜி வந்து இன்பம் பெற்றாங்க அப்படிங்கறத அழகா அந்த ரெண்டு ரெண்டு லைன்ல ஒவ்வொரு தரமும் அந்த இன்பம் அப்படிங்கறத சேர்த்து படிச்சதே ஒரு வித்தியாசமா இருந்தது, நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன் அம்மா. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க, அறநெறி உறவுல நம்மளுடைய அகத்தாய்வு முழுக்கவே இதுக்குள்ள வந்தது. அதே மாதிரி அதீத நிலை, இந்த பேராற்றல், இந்த பேரின்ப நிலை ரொம்ப அழகா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துலாம். பேராசிரியர் தானே அருள்நிதினு சொல்றேன் அம்மா. அருள்நிதியர் சொல்லிடுறேன். ஓகே, ஞானாசிரியர் அருள்நிதி அனிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. சிந்தையை உடல்நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க. அனைவருக்கும் காலை மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற தலைப்பில் சிந்தனையை தொடங்குவோம். பொதுவாக புகழ் என்றால் நாம் நினைத்துக் கொள்வது ஒருவருடைய செயல்களினால் அவர் மிகச் சிறந்தவர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுவது, எல்லோருக்கும் அறிமுகமானவராக இருப்பது, அவரவர் இயங்கும் துறைகளில் மிகச்சிறந்த செயல்பாடு உடையவராக சாதனையாளராக பெரும்பாலான மக்களால் அறியப்படுவது என்றுதான் நாம் நினைப்போம் அல்லவா. இத்தகைய புகழ் பெறுவதற்கு, அந்த புகழை தக்க வைத்துக் கொள்வதற்கு மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பது நாம் அறிந்ததுதான். இது வாழ்வின் எல்லா மட்டத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாக இந்த சமுதாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், ஒரு சில புத்தகங்களை படித்து விட்டு, ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு, ஒரு சில பட்டங்களை பெற்று, இனி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை என்று நினைக்க தொடங்கி விடுகிறோம். விஞ்ஞானம், கணிதம், சரித்திரம், சட்டம், மருத்துவம் போன்ற இவை எல்லாம் வெறும் பெயர்களே அன்றி உண்மையான ஞானம் அல்ல என்ற உணர்வு நமக்கு வர ஆரம்பித்தால், வேறு எதுவும் இல்லை என்றாலும் தன்னடக்கமாவது நம்மை வந்து சேரும். மிகவும் குறுகிய நமது அளவுகோலை வைத்துக் கொண்டு நம்மை நாமே அளந்து அறிவாளி என்று தேர்ப்படுத்தி கொண்டு விடுகிறோம். கல்வி பெற்றவன் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம். அதனாலேயே நமக்கு இந்த சமுதாயத்தில் புகழ் சேர வேண்டும் என்று நினைக்கிறோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு எனும்போது, கற்றது சட்டம் அல்லது சரித்திரம் இன்னும் கற்க வேண்டியது மருத்துவம் தொழில்நுட்பம் என்று பல உள்ளன என்பதல்ல அர்த்தம். கல்லாதது உலகளவு எனும்போது பரந்து விரிந்த ஞானத்தை நாம் பெறுவதைத்தான் கல்லாதது உலகளவு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த புகழ் என்பதை பற்றிய மகரிஷியின் கருத்து என்னவென்றால், புகழ் என்பது தன் முனைப்பை தூண்டிவிடும் விஷயம் அல்ல, ஒருவரின் செயலின் நன் விளைவினால் மக்கள் கொடுக்கும் மதிப்புணர்வை புகழ். ஒருவர் தன்னலத்தை மட்டுமே கருத்தில் கொள்ளாது பொது நலம் கருதி சில காரியங்களில் ஈடுபடுகிறார் எனில் அது எதுவாகவும் இருக்கலாம். மற்றவர்களை அறிவு நிலையில் உயர்த்த எடுக்கக்கூடிய முயற்சிகளாகவும் இருக்கலாம். மனித சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய கண்டுபிடிப்புகளாகவும் இருக்கலாம். அந்த அவர்களுடைய செயல்களை பாராட்டி மகிழ்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கான மிகப்பெரிய மதிப்புணர்வு அந்த சமுதாயத்தில் நிலவுகிறது அல்லவா, அதைத்தான் மகரிஷி புகழ் என்கிறார். தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவம் ஆற்றும் சாதனையால் உயரும் போது
நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள் என்பது மகரிஷியின் பாடல் வரிகள். சரி, இவர் தானே செய்திருக்கிறார், பின்பு ஏன் எல்லா புகழும் இறைவனுக்கே என சொல்ல வேண்டும்? இறைவன் என்ற சொல்லை பற்றிய விளக்கம் நம் மனவளை கலை என்பர்களுக்கு தெரியும். அதை பற்றிய விளக்கம் தற்போது தேவையில்லை நான் நினைக்கிறேன். அந்த இறையே எல்லாமாகவும் உயிர்களாகவும் அறிவாகவும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் காரணமாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது மனிதன் என்பவன் யார், அவன் உயிர் யாருடையது, அவன் அறிவு யாருடையது, அவன் கைகள் கால்கள் ஆகிய உறுப்புகள் யாருடையது, இந்த எல்லா வினாக்களுக்குமே ஒரே பதில் இறையினுடையது என்பதுதான். புகழ் ஏற்படும்படி மனிதன் செய்த செயல் யாரால் செய்யப்பட்டது, அந்த செயலை செய்யும் சூழல் யாரால் ஏற்படுத்தப்பட்டது, அந்த செயல் புரிந்ததில் அவனது உடல் ஆற்றலும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்தது யாரால்? எல்லாமே இறையினால் தானே. இது சம்பிரதாய பதில் இல்லை, இதுதானே உண்மை. இந்த உண்மை அறிந்து விழிப்போடு இருப்பதுதான் பேரின்பம். அகுதண்டி, புகழ் தன்னுடையது என நினைத்தால் என்ன பொருள்? அதுதான் தன் முனைப்பு. ஏன்னா தன் முனைப்பு தான் மனிதனையும் இறையையும் பிரித்து வைக்கும் திரை. தன் முனைப்பு என்கிற திரையை நீக்க வேண்டிய பயிற்சியில் புகழுக்கு ஆசைப்படுவது தன்முனைப்பு என்ற திரைக்கு மேலும் உரை போடுவதாகும். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான கலைகள் உள்ளன. தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தி மக்களை மகிழ்விக்கும் உன்னத கலைஞர்கள் புகழ் என்ற மோகத்தில் மூழ்கி இறை தன்மையிலிருந்து வெகு தூரம் விலகி விடுகிறார்கள். ஏற்கனவே விலங்கின பண்பான பிறர் வளம் பறித்தல் மனிதனிடம் கருமைய தொடர்பாக நீடித்துக் கொண்டிருப்பதால் பிறருடைய புகழையும் மனிதன் அபகரிக்க தயங்குவதில்லை. புகழ் இறையுணர் நோக்கத்தையே மறைத்துவிடும், மறக்க செய்துவிடும். பொருளையும் புலன் இன்பத்தையும் இழப்பதற்கு வேண்டுமென்றாலும் கூட தயாராக இருக்கும் மனிதன் புகழையும் செல்வாக்கையும் இழக்க தயாராக இருப்பதில்லை. மகரிஷி அவர்கள் மனிதனுக்கு வேண்டிய வளங்களில் உயர் புகழை ஒன்றாக கருதி அதனை மெய் ஞானத்திற்கு முன்னர் நான்காவது வரிசையில் இணைத்துள்ளார். அதாவது தவத்தின் முடிவில் தன் வாழ்த்து சங்கல்பம் சொல்றான் இல்லையா, அதுதான் சொல்றேன். அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு சொல்றோம். அதுவும் உயர் புகழ் என்று கூறியுள்ளார். நம் செயல்களால் பிறருக்கு விளையும் உயர் நன்மைகள் அதுதான் உயர் புகழ். அதாவது மனிதன் தான் வாழும் இந்த சமுதாயத்தால் வளர்த்தவும் காக்கவும் படுகிறான். ஆனால் பொதுவாக மனிதர்கள் செய்யும் தவறு யாதனில் தான் இந்த சமுதாயத்திலிருந்து என்னென்ன நன்மைகள் பெறலாம், என்ன உயர்வுகள் பெறலாம் என்று கணக்கு கொடுக்கிறானே தவிர தான் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பதில்லை. சமுதாயம் வளமாக இருந்தால்தான் மனித வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்திற்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன் உள்ளது. மேன் ஹேஸ் டியூ டு த சொசைட்டி, அதுதான் டியூட்டி. அந்த கடன் தான் கடமை எனப்படுகிறது. அப்ப அந்த அதை வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதில் என்ன புகழ் உள்ளது? அதனை புகழ் என கருதினால் அங்கே தன்முனைப்பு வந்து விடுகிறது. ஆனால் மனிதன் செய்யும் கடமையினால் பயன்பெறும் மக்கள் மனம் குளிர்ந்து வாழ்த்துவதுதான் உயர் புகழ் என்கிறார் மகரிஷி. ஆக புகழ் என்பது விரும்பி பெறுவதோ ஏதேனும் ஒன்றை செய்து பெறுவது என்றோ நினைப்பது தவறு. சமுதாயத்திற்கு நன்மையான காரியங்களை செய்து அதனாலே மக்களின் துன்பங்கள் நீங்கி அந்த மக்கள் பெறும் மன நிறைவுதான் புகழ். மன நிறைவால் வரும் வாழ்த்தே உயர் புகழ் என்கிறார். அதற்கு சிறந்த உதாரணம் நம் மகரிஷி அவர்கள் செய்துள்ள அறிவு தொண்டையாகும். மகரிஷி ஸ்தூல உடலுடன் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவரால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் தற்போதைய செயல்பாடுகளும் சரி, தாங்கள் புகழ் பெற செல்வாக்கு பெற என்று எந்த காரியத்தையும் ஆற்றவில்லை. மகரிஷி மற்றும் சங்கத்தின் தொண்டினால் பயன்பெற்ற மக்களின் வாழ்த்துக்கள் தான் உயர் புகழாக உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு அமைந்துள்ளது என்பதை நாம் அறிவோம். மகரிஷி அவர்கள் தான் சமுதாயத்திற்கு இயற்கையை பற்றி கூறும் உண்மைகள் எல்லாம் இயற்கை தனக்கு அறிவித்தது. எனவே அவர் அதனை சமுதாயத்திற்கு தெரிவித்து விடுவது தனது கடமையாக கருதினார்கள்.
அப்ப ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொந்தாது நிற்பதொன்று இல் என்று திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா. அந்த உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்றதாக பெயர் ஒன்றும் இல்லை, அதுவே அழிவற்றது. அதாவது இயற்கை சமுதாயத்திற்கு தெரிவிக்க மகரிஷி அவர்களை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து கொண்டது எல்லோரையும் கருவியாக அது தேர்ந்தெடுப்பதில்லை, அதற்குரிய தகுதி உடையவரைத்தான் அது தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. அதே போல்தான் மகரிஷி அவர்கள் தன்னுடைய மாணவர்களை இயற்கை கருவியாக தேர்ந்தெடுக்கும் வகையில் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த சமுதாயம் உள்ள நிலையில் அறிவை மேம்படுத்தக்கூடிய அறிவு தொண்டு மிக மிக அவசியமாக உள்ளது. அறிவு தொண்டாற்றி அதனால் சமுதாயம் பயன்பெற்று வாழ்வதை கண்ணூரும் நிகழ்ச்சியே உயர் புகழுக்கான செயலாகும். ஆகவே உயர் புகழ் என்பது ஏதோ நமக்கு தனிப்பட்ட சொத்து அன்று, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எல்லோருக்கும் நன்மை அளிக்கட்டும் என்பதுதான் புகழில் இருக்கக்கூடியது. நாம் தினமும் சங்கல்பத்தில் கூறும் உயர் புகழ் பெற அறிவில் நாளும் நாளும் மேம்பட்டு அறிவு தொண்டாற்றி இன்புற்று வாழ்வோம் என்று கூறி இத்துடன் இந்த சிறிய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Why are you going to get